அகத்தியமே சத்தியம், சத்தியமே கத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைய ஒரு நிமிட ஜோதிட பதிவுகளை நம்ம பார்க்க இருக்கிறது நீச்சம் பெற்ற கோல் வர்க்கோத்தமம் ஆனால். இப்போ இதுக்கான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நண்பர்களே, வருகின்ற 30ஆம் தேதி நம்ம வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய வகுப்பானது ஆரம்பிக்க இருக்கின்றோம். நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். சரி, இப்போ நீச்சம் பெற்ற கோல் வர்க்கோத்தமம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஒரு நெகட்டிவான ஒரு பலனை தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். முதல்ல வர்க்கோத்தமம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ராசி கட்டத்துலேயும் நவாம்ச கட்டத்துலேயும் ஒரு கிரகமானது அதே ராசியில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து வர்க்கோத்தமம்னு சொல்லுவோம். அப்படி வர்க்கோத்தமம் ஆகிற கிரகம் நீசம் பெற்று இருந்தால், இப்போ ஜாதகருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பயம் ஏற்படும். அந்த பாவக கிரக காரகத்துவ ரீதியாக அதிகப்படியான பயம் ஏற்படும், மனவேதனை ஏற்படும், துன்பங்களை ஜாதகர் சந்திப்பார். பயம், துன்பம், கவலை, இது எல்லாம் அந்த பாவக ரீதியாக காரகத்துவ ரீதியாக ஏற்படும். எனவே ஒரு நீசம் பெற்ற கோள் உங்களுக்கு வர்க்கோத்தமம் ஆகக்கூடாது. சரிங்களா நண்பர்களே, மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.